விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பதிந்துவிட்டு அதை திரும்ப பெறுவது என சட்டத்தை தமிழக அரசு தவறாக கையாளுவதாக குற்றம் சாட்டிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், விவசாயிகள் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர அவர்களை ஒடுக்கும் விதத்தில் செயல்படக்கூடாது என தெரிவித்துள்ளார். அதாவது ஒரு விஷயத்திற்காக போராடுபவர்களை அவர்களிடத்துல சமாதானம் செய்து பேச்சுவார்த்தை மூலம் அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும். அதை விட்டுவிட்டு விவசாயிகளை ஒடுக்கும் விதமாக, விவசாயிகளுக்காக போராடுபவர்களை ஒடுக்கும் விதமாக அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை போட்டிருப்பது, அதையே திரும்ப பெறுவது ஒரு சட்டத்தை தவறாக பிரயோகனம் செய்ததுதான் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்குது, அதில் கூட்டத்துக்குள்ள வந்து நிறைய பேர் உட்காந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சேர் வர்றதுக்குள்ளே முன்னாடி உட்காந்துருந்துருக்கிறார்கள். அதை வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆக்கணுன்ற அவசியமும் இல்லை, அவசியமும் இல்லை, அதை கான்ட்ரவர்ஷியல் ஆக்கி இருந்தாலும் கூட அதுக்குள்ள சில, ஏன்னா ஒரு 1000 பேர் வர்ற கூட்டம், அதில் ஒரு 10 பேர் வந்து சேர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துடுறாங்க, அதுதான் விஷயம்.